என்னை கூப்பிட்டீங்க எல்லாரும் நானே வேலை இல்லைன்னு செவனேனு இருக்கேன் என்னை கூப்பிட்டு எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க நீ கஷ்டப்படணும் நினைக்கலப்பா உன் கஷ்டத்துல இருந்து உன்னை மீட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நைட்டெல்லாம் தூங்கலப்பா ஏற்கனவே வீங்கின மாதிரி இருக்கேன் இல்லை தூங்காம இருந்தா எச்சா வீங்கிற மாட்டேனா சொல்லு அம்மா மேல உனக்கு பாசமே இல்லையா கோபி என்ன ஈஸ்வரி நைட்டு ஃபுல்லா சீரியலை பார்த்துக்கிட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்க तुम्हारा गलतफफले सीरियस अपेसिट्तोम बोल சிரிப்பு கட்டாதடா நான் என் பிள்ளை கோபி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்ப என்ன பிரச்சனேனு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க வேலைக்கு போने நானே வரतப்படல இப்ப நீங்கள எதுக்கு அழுதுக்கிட்டு இருக்கீங்க இங்க எலவா அழுந்துருச்சு கோபி விளங்கானவனே வெళ్లి الكلام ஏன்டா இப்படி பேசுற அம்மா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டியா பாக்கியாதான் என் பேச்சை கேட்காம வீட்டுக்கு 안งாகாம ஏதோ ஒரு பிரச்சன இழுத்து கொண்டு வந்து வீட்ல uğறா

இது எனக்கும் என் பிள்ளைக்கும் உண்டான விஷயம் இது நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம் சொல்லி தொலையிழத்து பயில செத்த வயல வாய மூடுறா கொடுக்க போறது ஏன் பணமும் ஏன் நகைண்டா உணவைய கொடுக்குறேன் எனக்கு அதை தான் கொடுக்கறோம்னு வருத்தமாக இருக்கு என்ன பண்ணே பெத்துட்டேன் கொடுக்கணுமே ஏப்பா கோபி அன்னைக்கே அம்மா நகையை கொடுத்தேன் ஒரு தான் இருக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேக்கு நிறைய நகை வச்சிருக்கேன் ரெண்டு கட்டு பணம் வச்சுருக்கேன் இதை வச்சு நீ புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணப்பா என் பையன் எப்படி ஸ்கூலுக்கு போனானோ காலேஜ் போனானோ ஆஃபீஸ் போனானோ அதே மாதிரி டிப்பு டாப்பாக ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ் போகிறத என் கண்ணால் பார்க்கணும்ப்பா அப்போதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ ஒரே வெக்கையாக அம்மா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு நகையை எனக்கு வேண்டாமா நான் தாமா உங்களைய பார்க்கணும் ஆனால் நீங்கள் நீ பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குற விஷயத்துலேருந்து தவறிட்டோமா தப்பு தாமா என்னை மன்னிச்சிருக்கோமா இனிமேல் உங்களைய நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கவேமா ஏய் சும்மாடுறா கதை சொல்லாமல் பணத்தை வாங்கிட்டு போ கோபி அம்மா உயிரோட இருக்கணும்னா அந்த பணத்தையும் நகையும் வாங்கிக்கோ கோபி இல்லைன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் புடி வாங்கிக்கோடா பரவாயில்ல வேண்டாம்மா வேண்டாமா வேண்டாம் நீங்களே வச்சுப்போங்க சரி கொடுங்கம்மா ரொம்ப நன்றிம்மா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் தானம்மா என்னை பெற்றீங்க நீங்களே என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க அறிவேட்டவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாரு ஐம்பது வயசாகியும் பொறுப்பு இருக்கான் பாரு ஈஸ்வரியை தான் சொல்லணும் எதனால விட்டு கொடுக்காம பார்த்துட்டு இருக்கா அதனால தான் அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியல என்னங்க முன்ன பொண்ணு ஒன்றும் இல்லை நீ கொடு கொடு அப்பா இது பார்த்தலன்னா சொல்லுங்கப்பா என் அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு அதையும் கூட நான் எடுத்து தாரு சரியா எனக்கு இந்த பணம் பத்தாதுப்பா நீ யோசிக்கவே வேண்டாம் எடுத்துட்டு வந்துரு உன் அக்கௌண்ட்ல ஒரு ரூபாய் இல்லாம வளைச்சிட்டு வந்துரு நீங்க சொன்னா சரிதான்ப்பா எடுத்துட்டு வந்து தாரேன்பா உங்களை இனிமேல் கண் கலங்கவே விட மாட்டேன்பா உங்களை யாரு காலையும் நான் விட விட மாட்டேன்பா அப்படி விழுந்தீங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன்ப்பா அவன் தான் இவன் முழு பைக்கே மாறிக்கான் இந்த நாடகத்துல மாட்டிக்கிட்டு நான் படாதவாடுவாரு இங்கே பாருங்கள் கோபி இந்த நகையும் பணத்தையும் அத்தைகிட்டே திருப்பி கொடுத்துருங்க இது நமக்கு வேண்டாம் அவங்க உதவி நம்மளுக்கு தேவையே இல்லை அத்தை தயவு செஞ்சு இதை திருப்பி வாங்கிக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் ஏன் ராதிகா நான் கொடுத்தா வாங்கக்கூடாதா என் பையன் இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் உதவி செய்யக்கூடாதா அப்படி இல்லை தே நான் எதுக்காக கோபியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவர் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நான் அவர் கூட இருந்து அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எந்த கவலையும் படாதீங்க தயவு செஞ்சு உங்களோட நகையும் பணத்தையும் திருப்பி வாங்கிக்கோங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இருக்கும்போதே கோபி பிச்சை எடுக்கிறது அப்புறம் வாங்கிக்க மனசு மாறி வைப்புறாங்க ஏய் ராதிகா உனக்கு என்ன ஒரு இருமா பிடி அந்த நகையும் பணத்தையும் வச்சு ஒரு நிமிஷத்தில் நான் என்னென்னலாம் நினைச்சிருந்தே தெரியுமா ஆனால் ஒரே செகண்டில் மண்ணல்லி போட்டேன் யோ கோபி உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை அளவு வச்சுட்டு இல்லையா இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன் நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் தானே சொன்னேன் அது தப்பா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னா உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அந்த நகையும் பணம் தான் வேணும்னு நீ ஏன் வாங்கிக்கையா தான் தெரியுது பாக்கியா ஏன் உங்களை டைவர்ஸ் பண்ணான்னு இனிமேல் நானும் உங்களை வேணான்னு டைவர்ஸ் பண்ண போகிறேன் இப்படி வேலை வெட்டி இல்லாமல் அடுத்தவங்க சொத்தை ஆசைப்பட்டு உட்கார்றீங்களே உங்களுக்கு நல்லா இருக்கா பெத்த அம்மாவையும் அப்பாவையும் நம்ம தான் ஏன் பார்க்கணும் நீ என்ன அவங்க ஏமாத்தி புடிங்க தீங்கணும்னு நினைக்கிற உன் குழுவில் நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நான் போறேன் எங்கள் அம்மா கிட்டேயும் மையக்கிட்டையும் ஏன்டா கோபியை அவளை அடிச்ச அவளும் கூட வாழலைன்னா நீ தனி மரமா ஆயிடுவியடா கொஞ்சமாவது பொறுமையா டீல் பண்ணியிருக்கலாம்லா கோபி சும்மா இருங்கம்மா உங்க மேல கோபத்தை காட்ட வேண்டியது கடுப்பில் அவன் மேலே காட்டி விட்டு நீங்கள் எதுக்கு காசு திரும்பி வாங்கினீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டீங்க பெத்தவங்க புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா உங்க சங்காத்தமே வேண்டாம் நான் எங்கிட்டும் போறேன் அப்பா அப்பா இருங்கப்பா நானும் வரேன் போலாம் கோபி கோபி போகாத வந்த வரைக்கும் லாபம் ஐஸ்வரி போய் பீரல வச்சு பூட்டிடு நமக்கு வேற வயசாகி இனிமேல் தான் நமக்கு இதெல்லாம் தேவைப்படும் நீ வாடிக்கு பாக்கியிட்ட கொடுத்தா இப்போ அதை வாங்கி கோபிகிட்ட கொடுக்குற இனி யார் யார்ட்ட கொடுக்க போகிறேன்னு தெரில பேசாமல் உள்ளே போய் வை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான் நான் உள்ளே கொண்டு போய் வச்சிட்றேன் ஆனாலும் என் பிள்ளை கோபி இப்படி போயிட்டானே டே செலியா எப்படா உன்னால என்னை அப்பாவை ஏத்துக்க முடியுது ஏன்பா இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்காக சேர்த்த சொத்தை உங்ககிட்டயே விலக்கி வித்துட்டு அந்த வீட்டுக்கான பணத்தையும் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க இப்போ அந்த வீட்டுல நீங்க குடும்பமா இருக்கீங்க இப்போ அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா வைக்கவே இல்லாம ராதியாவை கூட்டிட்டு வந்து நானும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எப்படிரா எப்படி என்ன மன்னிச்சு இந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறீங்க எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க துடியா துடிக்கிறீங்களேடா அதெல்லாம் பார்க்கும் என் மனசு இன்னும் வருத்தப்படுதுடா அப்பா என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களை பெத்து வளர்த்தவங்க உங்களை நான் பார்த்து தானப்பா ஆகணும் இது என்னோட கடமைப்பா உன் கடமைக்கு ஒரு அளவே இல்ல அப்பா பாத்துப்பா நல்ல வேலைடா செலியா நீ எப்படியோ நான் காப்பாத்திட்ட நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்து ஆவியா போயிருப்பேன்டா அப்பா கண்டதையும் உளராதிங்கப்பா தேவையில்லாம எதையும் திங்க் பண்ணாதீங்கப்பா சரி பண்ணிக்கலாம் நாங்களாம் இருக்கோம்லப்பா ஃப்ரீயா விடுங்க அப்பா வாங்கப்பா ஜாக்கிங் போலாம் இனி இடத்துல நான் மேலே பார்க்கிங் ஆயிருப்பேன்டா நீ போடா நான் பின்னாடியே வாரேன் சரிப்பா பொறுமையா பார்த்து வாங்க மறுபடியும் எங்கேயாச்சும் போய் விழுந்துடாதீங்க சரிடா சரிடா டேய் மச்சான் எங்கடா இருக்க மண் ரோட்லயா மண் ரோட்ல நின்று வரேன் இங்க வர சொன்னேன் எங்க வைட்டேன் அதுக்குள்ள டேய் மச்சான் எங்கடா இருக்க வந்துட்டேன்டா உன்னை காணும் தேங்க்யூ சார் ஏய் எழிலு நீ எப்பறம் இங்கே வந்த ஏன் பார்த்து வர மாட்டீங்களா நான் மட்டும் பிடிக்கலன்னா இப்ப அந்த லாரிக்குள்ள போய் சாணி ஆயிருப்பீங்க ஃபோன் பேசிட்டே வந்தேன்டா அதான்டா கொஞ்சம் கவனம் இல்லாம வண்டியில உள்ள தெரிஞ்சு நல்ல வேலைடா நீ காப்பாத்திட்ட ஃபோன் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் பார்த்து இருந்துக்கோங்க நான் எப்படி நான் உங்களை காப்பாத்திருக்க கூடாது என்ன பண்ணுறது பெத்து தொலைஞ்சிட்டிங்க போங்க போங்க போறப்ப பொருளை விட்டு போங்க உயிரை விட்டு போயிடாதீங்க வீட்டுக்கு போங்க என் மகனே பதவி குடு அந்த பதவியெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு இதெல்லாம் ரெண்டாவது போகம் பண்ணும் போது இருக்கனே தெரியலடா போனா போகட்டும் காப்பாத்தி விட்டேன் மக்களே எனக்கு எங்க அம்மாவை தான் பிடிக்கும் ஏன்னா நான் எங்க அம்மா பிள்ளை எனக்கு எப்பவுமே என் பாக்கியலட்சுமி தான் எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கோபியை பத்தி கமெண்ட் பண்ணுங்க